ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அருகம்புல் மாலை தாங்க கட்ட போகிறோம். பாருங்கள், இது ஈஸியாக கட்டிடலாம், கையாலே கட்டலாம். அருகம்புல் மாலை இருந்தாலும் இப்படி கட்டினா டைட்டாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இல்லை அட்டை, நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். இது சும்மா ஸ்லேட்டு, இது மாதிரி கேலண்டர் அட்டை, இல்லை எக்ஸாம் பேடு, அது மாதிரி எது வேணாலும் வச்சுக்கோங்க. இல்லை நோட்டு அட்டை அது மாதிரி வச்சுட்டு, இதில் வந்து நாலு சுற்று சுற்றிக்கிறேன். சாதாரண பூ கட்டுற நூலை நாலு சுற்று சுற்றிக்கிறேன். இதை வந்து ரெண்டாக மடித்து அதில் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கே வச்சுக்கிட்டா போதும். நம்ம அவ்வளோ அந்த நீட்டுக்கு தான் கட்ட முடியும். அப்புறம் வேணால் அதே மாதிரி கட்டி கட்டி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நீட்டாக வேணும்னா. இப்போ இதை ரெண்டாக வச்சு அதை முடிச்சு போட்டுக்கிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம ஹெம்மிங் மாதிரி உள்ளார போட்டு இழுத்து இழுத்து சுற்றிக்கிட்டே வருவோம். அதனால் அந்த நூல் தேவைப்படும். பாருங்கள், இப்போ வந்து நாலு வரிசை இருக்குது. அந்த நூல் வந்து நாலு இது நாலு இருக்குது. இப்போ ரெண்டு நூல் மேலே, ரெண்டு நூல் கீழே விட்டுட்டு நடுப்புற அப்படியே ஒரு பஞ்சு அருகம்புல் எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், மேலே ரெண்டு நூல் இருக்குது, கீழே ரெண்டு நூல் இருக்குது. அருகம்புல்ல நடுப்புற வச்சுட்டு அப்படியே மேலே போட்டு அடியில் நூலை போட்டு இழுத்து பாருங்கள், அவ்வளோதான், டைட் பண்ணிக்கணும். அதே போல் இன்னொரு பஞ்சு கொஞ்சம் திட்டமாக வச்சுக்கணும். ரொம்ப அதிகமாகவும் வச்சிடாதீங்க, ரொம்ப கம்மியாக வச்சா கூட நல்லா இருக்காது. திட்டமாக எடுத்து அப்படியே ரெண்டு நூலை எடுத்துகிட்டு நடுப்புற கீழே ரெண்டு நூல் இருக்கணும், மேலே ரெண்டு நூல் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு இது ஹெம்மிங் மாதிரியே மேலே போட்டு உள்ளார இழுத்துற வேண்டியதான் நூலை. அதே மாதிரி டைட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன பூ வேணாலும் வச்சு கட்டலாம். சம்பங்கி, சாமந்தி, ரோஸு. நான் இன்றைக்கி ரோஸ் வச்சு கட்டுறேன். இது பாருங்கள், ரோஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் ஒரு மூணு வருஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் வச்சுட்டு கட்டிடுறேன். அதே மாதிரி மூணு அருகம்புல் இப்படி பஞ்சு பஞ்சாக மூணு அருகம்புல் வச்சுட்டு ஒரு ரோஸ் வச்சா அந்த ரோஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கரெக்டாக வரும். இதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா ஒயிட் பூ வச்சிங்கன்னா கூட நல்லா எடுப்பாக இருக்கும். எல்லோ பூ வச்சாலும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இந்த ரோஸ் இருந்துச்சு, அதனால் நான் ரோஸ் வச்சு அதில் கட்டிக்கிட்டே வரேங்க. நீங்கள் இது வந்து பிள்ளையாருக்கு போய் இன்றைக்கி ரொம்ப விசேஷம் இல்லைங்களா, அருகம்புல், அதனால் நம்ம இந்த மாதிரி மாலை கட்டிட்டு இடுப்பில் கூட கட்டிடலாம். இல்லை நம்ம மேலே கூட தோரணை மாதிரி கட்டலாம். இதை பிள்ளையார் வச்சுருக்கோம் இல்லையா, மேலே தோரணை மாதிரியே இதை கட்டலாம்னால நிறைய கட்டிட்டு உங்களுக்கு புல் நிறையா கிடைக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் நல்லா பெரிய மாலையாக கட்டி போடலாம். விநாயகருக்கு புல் அருகம்புல்லால் மாலை கட்டி போடுறது ரொம்ப 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 விசேஷம். என் பூவே இல்லாட்டினா கூட பரவாயில்லை, இந்த அருகம்புல் மாலை வந்து அவ்வளோ விசேஷங்க. பாருங்கள், இந்த ரெண்டு நூல் கீழே ரெண்டு நூல் விட்டுறேன், மேலே ரெண்டு நூல் விட்டுறேன், ஒரு மூணு பஞ்சு வச்சிடுறேன், மூணாவது பஞ்சில் ஒரு பூ சேர்த்துக்கிறேன். பூ சேர்த்து அப்படியே கட்டிக்கிட்டே வர வேண்டியதாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதிலே வந்து க்ரியேட்டிவாக இந்த அருகம்புல் வந்து அப்படியே நம்ம வைக்கிறத விட இந்த மாதிரி மாலை கட்டி போடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் தலையை சுற்றி வைக்கலான்னு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல, ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், லாஸ்ட்டு காமிச்சிருக்கேன் அதை உங்களுக்கும். அந்த வரலட்சுமி நோன்பு, கோகுலாஷ்டமிக்கெலாம் வந்து சுவாமிக்கு பிரபாவளி மாதிரி வைப்பேன் இல்லைங்களா மேலே, அதுலேயே வந்து நான் சும்மா அந்த செலஃபன் டேப் இருக்கும் இல்லையா, பேப்பர் செலஃபன் டேப் வச்சு அதில் ஒட்டி செஞ்சுருக்கிறேன். வச்சு பார்க்கணும் அது வந்து பிள்ளையாருக்கு எந்த அளவுக்கு செட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் செஞ்சு வச்சுருக்கிறேன். அப்படி ரொம்ப பெருசாக இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சுருக்கிறேன். நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அருகம்புல்லோட பூ சேர்த்து நம்ம வைக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. வெறும் அருகம்புல்லாக கட்டாமல் இந்த மாதிரி பூ வச்சு கட்டும்போது பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு அழகாக இருக்கும். இன்னும் ஒயிட் பூ இருந்தால், ஒயிட்டு சாமந்தி, எல்லோ சாமந்தி அது மாதிரி இருந்தால் அதே மாதிரியே நம்ம அருகம்புல் வைக்கிறேன் இல்லை நடுப்புற அப்படியே அந்த காம்பு நீட்டாக இருக்கிற பூவை அதிலேயே சொறிவிட வேண்டியதுதான், அவ்வளோதான். அப்படியே மேல் பக்கமாக எடுத்துகிட்டு வந்து உள்ளார நூலை இழுத்துட்டோம்னா அப்படியே அந்த அருகம்புல்லோட இந்த பூவும் நல்லா டைட்டாக ஆகிடும், வராது வெளியில். அந்த காம்பு நீட்டாக இருக்கிறத அருகம்புல் மேலேயே வச்சிட வேண்டியதுதான். நான் வந்து ஒரு மூணு வந்து அருகம்புல் வச்சுட்டேன், அந்த மூணாவது இதில் ஒரு ரோஸ் வந்து சேர்த்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். காம்பு மேலே இருக்கிற மாதிரி காம்பு வச்சுருக்கேன், ரோஸு அருகம்புல் மேலேயே வச்சுட்டு அப்படியே சுற்றி கட்டியிருக்கேன், அவ்வளோதாங்க. இது ஹெம்மிங் பண்ணுற மாதிரியே நம்ம சுற்றி உள்ளார இழுத்து கட்ட வேண்டியதுதான். அவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக கட்டிட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யலாம், மேலே வந்து இந்த மாதிரி சிசரில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதே மாதிரியே கீழே ரொம்ப நீட்டாக வேண்டான்னா கட் பண்ணிக்கலாம். இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். அதை எடுத்து அப்படியே கட்டிக்கலாம் மாலை மாதிரி. இன்னும் ரெண்டு மூணு கட்டிட்டிங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டு பெரிய மாலை மாதிரியே போட்டுக்கலாம் நீங்கள்.
இது பாருங்கள், இது வந்து சுவாமிக்கு வைக்கிற பிரபாவளி தான். ஃபஸ்ட்டு நான் அதில் ஒட்டிடலான்னு சொல்லிட்டு தான் வச்சேன், ஆனால் அந்த பேப்பர் செலஃபன் டேப் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வருது. சரி, அப்புறமா என்ன செஞ்சேன், கீழையும் மேலேயும் அந்த செலஃபன் டேப் ஃபுல்லாக போட்டுட்டேன். பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் எட்டக்கெட்டக இருக்க மாதிரி இருக்குது இந்த அருகம்புல், அதனால் நான் திரும்ப என்ன செஞ்சேன், நடுப்புற நடுப்புற அப்படியே இன்னும் ரெண்டு ரெண்டு வச்சு இன்னொரு செலஃபன் டேப் அடிச்சிட்டேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இப்படியும் வச்சுக்கலாம், நாளைக்கு இந்த இதும் வச்சுட்டு இந்த பிரபாவளி வச்சுட்டு ஒரு நூல் போட்டு கட்டிட்டு கூட இருக்கலாம், இல்லை பிளாஸ்டிக் செலஃபன் டேப் இருக்கும் இல்லைங்களா, அது அடிச்சிட்டோம்னா கூட நல்லா நின்றுக்கும், அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ரொம்ப கேப் இருந்துச்சுன்னு ஃபுல்லாக கிட்டக்க கிட்டக்க கொஞ்சம் அருகம்புல் வச்சு இது பேப்பர் செலஃபன் டேப் தான் அடித்து வச்சுருக்கிறேன். இது பார்க்கலாம், இது எப்படி பிள்ளையாருக்கு செட் ஆகுதுன்னு நாளைக்கு தான் பார்க்கணும். ஓரளவு மீடியம் சைஸ் தான் வாங்குவேன், ரொம்ப பெரிய சைஸ் விநாயகர்லாம் வாங்க மாட்டோம், அதனால் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் விநாயகருக்கு போடுவீங்கன்னு தான் நான் உடனே வந்து வீடியோ உங்களுக்கும் போடுறேன். தேங்க்யூ. நல்லா இருந்தால் உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள்.